சோதரமாண்டவர ஹாலல்லுயா ஹாலல்லுயா உண்மை துதிக்கிறேன் 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 ரட்சகரேன் ஹாலலுயா ஹாலலுயா ஓ ஹாலலுயா து காத்தி தரக ரபரி கரி நத்த ரபா அப்பா உம்மை நான் துதிக்கிறேன் உம்மை நான் சோதரிக்கிறேன் ஐயா ஓ ரிஜிரி காத்தி தரக ரபா பரிசுத்த ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளும்படி நான் உண்மை கெஞ்சுகிறேன் ஐயா ஓ ரிபாரி த ரக ரபா ஹபாரி ரக ரபா ஹால லூயா ஹால லூயா ஏசு சுவாமி ஸ்தோதிரம் ஆண்டவர அப்பா அடிமையை மறைத்து கொள்ளுங்கப்பா அப்பா எக்கத்தாவே உங்களே நாம மாத்திரம் அடிமைப்படணும் சாமி துதி கன மகிமை எல்லாமே என் மீட்பரேசுக்கு ஏசு மகாராஜா முல்லஞ்சபேலின் ஜீவன் உள்ள நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் அதாவது பயப்படணும் கத்தருக்கு பயப்படணும் கத்தருக்கு பயந்து இருந்தால் எல்லா நல்ல பழக்க வழக்கங்களும் நமக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும் முதல்ல படிக்கிறதுக்கு கூட கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்ட்டு அப்போ இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கும் கத் அவங்களும் கத்தர்க்கு பயந்தாங்கன்னா அதான் ஞானத்தின் ஆரம்பம் ஞானத்தை கொடுக்குறது தேவாதி தேவன் இப்போ அவர் வந்து கத்தருக்கு பயந்தவருக்கு இறங்குகிறார் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பவன் பாக்கியவான் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான் கத்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் அப்படி இன்னும் பார்த்தா மத்தே பத்தொம்போது இருபத்தெட்டுலலாம் கத்தருக்கு பயப்படுற மனுஷன் வாக்கியவான் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் என்னவென் உத்தமன் அன்ட்டு அப்போ இப்போ வந்து நம்ம வந்து கத்தருக்கு பயப்படாம இருக்க பாவத்தில் விழுந்த ஒரு சிலரை பற்றி நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் முதலாவது யார் அப்படின் சொன்னால் பெல்ஷேத்தார் இந்த பெல்ஷேத்தார் வந்து என்ன செய் ராஜா ஒரு பிரபுக்களை ஆயிரம் பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு விருந்து பண்ணணும் கத்தருக்கு பயப்படாத மனுஷங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக அந்த பெல்ஷேதார் என்ன செஞ்சார் அப்படின்னு ஆயிரம் பேருக்கு பிரபுக்கள் ஆயிரம் பேருக்கு விருந்து வச்சாங்க விருந்து வச்சா அவங்க திராட்சத்தை ருசித்து கொண்டிருக்கையில் அவங்க அப்பா நேமுகாத்து நேச்சார் வந்து தேவாலயத்தில் இருந்து பொற்பாத்திரங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு வந்து கொண்டு வந்து வச்சிருந்தாங்க இவங்க அந்த பாத்திரத்தில் இவங்க பா சாப்பிட்டு அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணி அந்த தேவாலயத்தில் உள்ள பாத்திரங்கள்ங்கிறத உத பயமே அவனுக்கு என்னது இல்லை இல்லை தேவா தேவனுக்கு பயப்படும் பயமே அவனுக்கு இல்லை அதை வந்து தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய அதாவது வைப்பாட்டிகளுக்கு அது அப்படி சொல்லி என்ன செஞ்சிருக்கு அப்படி வேதத்தில் போட்டிருக்கு எல்லாருக்கும் அதுலேயே என்ன செஞ்சான் அந்த பொர் பாத்திரத்திலேயே மதுபானத்தை ஊற்றி கொடுத்தான் எல்லாரும் ரொம்ப இதாக குடிச்சிருந்தேன் குடித்து அந்த பாத்திரத்தை தீட்டுப்படுத்தினாங்க செய்து நல்லா ரொம்ப சந்தோஷமாக என்னச்சுதாங்க அந்த கத்த தேவனுடைய வீடு ஆல்லை லூயா தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த என்ன பாத்திரங்கள் அந்த பாத்திரங்கள் எல்லாம் கத்தருடைய தேவனுடைய வீட்டில் இருந்து அவர் இருந்து எடுக்கப்பட்ட பாத்திரங்கள் அப்போ கத்தருடைய வீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பாத்திரம் ரொம்ப பரிசுத்தமானது அந்த பரிசுத்தமான பாத்திரத்தில் இந்த பெல்ஷத்தாரும் அவருடைய எல்லாரும் ஆயிரம் இந்த இவங்க யார் பிரபுக்கள் ஆயிரம் பேரும் இவங்க வீட்டில் உள்ள மனைவி மற்ற எல்லாருமே அந்த பாத்திரத்தில் என்ன செஞ்சாங்க அதை அதை அதிலே பலமாறி அதிலே சாப்பிட்டு அந்த பொர் பாத்திரத்திலையே என்ன செஞ்சாங்க திராட்சை ரசத்தை ஊற்றி சந்தோஷமாக குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க நம்மளை யாரும் பார்க்கலை அப்படின்னு நினச்சிதாங்க நினைச்சாங்க இப்படித்தான் சிலர் வந்து பாவத்தில் விழும்போது நம்மளை யார் கவனிக்கிறா மனுஷன் யாருமே நம்மளை பார்க்கலையே அப்படின்னு சொல்லி திருடுதவையும் கூட நம்மளை யாரும் பார்க்கலை அப்படின்னு தான் அவன் எண்ணுதான் ஆனால் கத்தருடைய கண்கள் மனுஷனை என்ன செய்கிறது பார்க்கிறது அவருடைய இமைகள் அவனை சோதித்து அறிகிறது கத்தர் எல்லா இடத்துலையும் கத்தர் என்ன செய்தார் இருக்கிறார் கத்தருக்கு மறைவானது எதுவுமே இல்லை அதனால் இந்த பெல்ஷத்தார் வந்து தேவனுக்கு பயப்படாத தேவாலயத்தில் இருந்து உள்ள அந்த பரிசுத்தமான பாத்திரங்களை இப்படி பண் பண்ணக்கூடாதுன்றது அவன் என்ன செஞ்சான் தெரிஞ்சு அப்படி பண்ணுறான் உடனே சுவரில் ஒரு கை எழுது எழுதுவது அதை அவன் பார்க்குறான் மேனே மேனே தெக்கர் உடனே என்ன செய்தான் ஐயோ ஒரு கரம் இப்படி எழுதுத இதை யார் இந்த எழுத்தை யார் வாசிப்பா இதுக்கு யார் அர்த்தம் சொல்லுவாள் அவன் திகச்சிட்டான் அவன் என்ன செஞ்சானா அவன் முகம் வேறுபட்டது அவன் முகமே அஞ்சி ஒரு மாதிரி போச்சு உடனே அவன் இடுப்பில் இது கட்டுண்டு அவன் இடுப்பு எல்லாம் தளந்துட்டும் முழங்காலெல்லாம் தளர்ந்துட்டு நடுங்கிட்டான் அந்த எழுத்தை பார்த்ததும் அப்படியே நடு நடுங்கிட்டான் உரத்த சத்தமாக என்ன செய்தான் வேறு இந்த இவங்களை ஜோசிகர்களை மந்திரவாதிகளை கூப்பிட்டு இந்த மாதிரி என் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆபத்து இது நான் எழுத்த எல்லா என்ன செஞ்சுருக்கணும் வாசிக்கணும் தேசத்தில் உள்ள எல்லா மந்திரவாதிகளையும் என்ன செய்ய குறி சொல்லுதவங்களையும் ஜோசிகரையும் வர சொல் அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தா எல்லாம் வந்து நிற்காங்க ஆனால் அதை வாசிக்கிறதுக்கு யாருக்கும் என்ன செய்யலை தெரியலை யாருக்குமே தெரியலை உடனே அவன் மனைவி என்ன செய்கிறா இஸ்ரோமியல் தேசத்தில் இருந்து கொண்டு வந்த ஒரு தாவீது அப்படின்ற ஒரு பையன் அவங்ககிட்ட வந்து தேவனுடைய ஆவி இருக்குது அந்த அவனை கொண்டு வந்தால் இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தையும் சொல்லுவான்னு சொல்லி பெல்ஷே தட்டை சொல்கிறான் உடனே அதாவது அந்த அர்த்தத்தை சொல்கிறவங்களுக்கு பொன் சரப்பணியை வைப்பேன் அரசாங்கத்தில் உத்தியோகத்தை கொடுப்பேன் என்ன சொன்னான் சொன்னால் அந்த மாதிரி தானியல் வந்து என்ன செஞ்சால் வரவழைக்கப்பட்டால் அவர் எடுத்து என்ன இருக்குது தேவ ஆவி ஒரு ஒரு சொப்பனத்தை அதை தெரியணும் தெரியப்படுத்தணும்னு சொன்னால் அதுக்கு என்ன வேணும் தேவ ஆவி வேணும் தேவ ஆவி வேணும் ஆவியானவர் தான் அதை என்ன செய்வார் வெளிப்படுத்துவார் அப்போ இந்த தானியலுக்குள்ளால் அந்த தேவ ஆவி என்ன செஞ்சிச்சு இருந்தது உடனே இவன் இவ தானியல் கொண்டு வந்து ராஜா முன்னால் நிறுத்துகிறாங்க நிறுத்தின உடனே இந்த மாதிரி நீ வந்து என்னுடைய இந்த எழுத்தை என்ன செஞ்சு நீ வாசித்து இதை அர்த்தத்தையும் சொல்லிடு உனக்கு நான் பொண்ணு சரப்பளி தருவேன் உனக்கு இப்படி மூன்றாவது இடத்துல நான் வைப்பேன் எல்லாம் சொல்கிறான் ஆனால் அவர் என்ன சொல் தானியல் சொல்கிறாரு இல்லை உங்கள் பொருளெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கட்டும் ஆனால் நான் என்ன செய்தேன் சொல்கிறேன் அவனுக்குள்ளால் இருக்கிற தேவனுடைய ஆவியானவர் அவர்தான் என்ன செய்ய முடியும் அழிக்க முடியும் உனக்குள்ள தேவ ஆவிகள் உண்டுன்னு இவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன செய்யும் தெரியும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த நாமமும் நான் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்னதெல்லாம் இருக்காங்க பாருங்கள் தேவர்கள் உனக்குள்ளே தேவர்களின் ஆவி ஒன்று ரெண்டாவது வெளிச்சம் புத்தி ஞானம் இவ்வளவும் யாருக்கிட்ட இருக்கு தானியல்கிட்ட இருக்கு அவன் கத்தருடைய பிள்ளை ஆனால நீ வந்து அப்படி இருக்கிறதுனால எனக்கு என்ன செஞ்சிரு இந்த எழுத்த வாஸ்திரு அப்படின்னு சொல்றான் உடனே அவன் என்ன சொல்றான் மேனே மேனே இந்த த இது வந்து நீங்கள் வந்து தராசில் நெருக்கப்பட்டு குறைவு காணப்பட்டீங்க அதனால் உன்னுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் வேற ஒருத்தனுக்கு என்ன செஞ்சிட்டாரு கொடுத்துட்டாரு நீ வந்து என்ன செய்வ செய்வே மாளங்குறப்பட்டு அட மாட்டை போல என்ன செய்வ புல்லை தான் தும்ப எல்லாம் என்ன செஞ்சிட்டாரு சொல்லிட்டாரு ஏன் ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக உண்மை உயர்த்தினீர் அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் எல்லாரும் என்ன செஞ்சாங்க அதில் திராட்சை ரசம் குடிச்சிங்க இதுமின்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியமாகிய தேவனை மகிமைப்படுத்தாமலும் காணாமலும் கேளாமலும் உணராமலும் வெள்ளையும் பொண்ணும் வெண்கலமும் இரும்புமான கல்லுமாகிய தேவர்களை நீ என்ன செஞ்ச இவ்வளோ தப்பும் பண்ணிட்டு வெண்கலமும் கல்லுமான அந்த தேவர்களையும் என்ன செஞ்ச நீ பணிஞ்ச அதனால தான் அந்த கை உருப்பவனுக்கு அழைப்பட்டு எழுது எழு என்னவென்றால் மேனே மேனே தெக்கேல் உப்பார் மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கிறார் என்றும் தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே வைக்கப்பட்டு குறைவு காணப்பட்டாய் என்றும் பாரஸ் என்பதற்கு ஒன் ராஜ்ஜியம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கு என்ன செய்யப்பட்டுட்டு கொடுக்கப்பட்டுட்டு அப்படின்னு அப்படி அதுதான் இதுக்கு அர்த்தம் அப்பொழுது உடனே அவன் பெல்ஷத்தார் என்ன ஆணியலுக்கு ரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொருசற்பனையும் தறிக்க அவன் கட்டிலப்பட்டான் அவனை குறித்து முடையிடவும் அன்று ராத்திரில் கல்தே ராஜாவை பெலிஷத்தார் என்ன செஞ்சான் கொலை செய்யப்பட்டான் அன்று ராத்திரியிலேயே அவன் என்ன செய்யப்பட்டான் கொலை செய்யப்பட்டான் இப்படி இருக்கையில் ராஜ்யம் முழுவதும் ஆளும்படிக்கு ராஜ்யத்தின் மேலே நூற்றி இருபது தேசாதிபேடிகளை ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி தேசாதிபதி கணக்கு ஒப்பிக்கிற அவர்கள் மேலாக பிரதானிகளை ஏற்படுத்தினான் அதாவது இவர் என்ன செஞ்சா ராஜா உடனே அழைத்து அதாவது என்ன சொன்னாங்கன்னா முதல்ல தானியல் வந்து அவருடைய இருதயமும் என்ன செஞ்சிச்சு மேட்டுமை மனு மனுஷன் நின்று தள்ளப்பட தண்டனை அவர் இறுதியை மேட்டுமையாகி இருந்ததுனால தான் தேவாலயத்தில் உள்ள தேவனுக்கு பயப்படாதபடி அந்த பாத்திரங்களை இவ இப்படி உபயோகித்தான் அதுவும் இல்லாமல் கல்லும் மரமுமான அந்த சிலைகளை அவன் என்ன செஞ்சான் பணிந்தான் தேவனுக்கு விரோதமாக அவன் அப்படி செஞ்சான் அதனால தான் அவனுக்கு என்ன தண்டனை என்ன அவருடைய இருதயம் மிருகங்களின் இருதயத்தை போல ஆயிற்று காட்டு கழுதைகளோட சஞ்சரித்தான் அவன் இருதயம் மேட்டுமையாகி மிருகங்களுடைய இருதயத்தை மாதிரி என்ன செஞ்சுட்டு ஆயிற்று அவன் காட்டு கழுதைகளை விட என்ன செஞ்சான் சஞ்சரித்தான் உன்னதமான தேவன் மனுஷன் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவருக்கு அதை அதிக அதிகரிக்க பண்ணுகிறார் அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளை போல அவை வந்து உணர்ந்து கொள்ளும் மட்டும் நீ இதை அறிந்து கொள்ளும் மட்டும் மாட்டை போல நீ என்ன செய்வ புல்ல திம்ப ஆகாயத்து அவனுடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது இதெல்லாம் யாருக்கு யாருக்கு இது யாருக்கு பெல்ஷத்தாருடைய அப்பா நேமுகாத்து நேசாருக்கு இப்படியெல்லாம் என்ன செஞ்சுச்சு நடந்துச்சு பெல்ஷத்த நேமுகாத்து நேச்சார் பண்ணின தப்பு அவன் வந்து மாட்டை போல் என்ன செஞ்சு அவன் இறுதிய இப்படி மிருகங்கள் இறுதியைப் போல் இருந்துச்சு அவன் காட்டு கழுதிகளோடு சஞ்சரித்தான் பனியில் பனியில் வெயில் நனைஞ்சான் அப்படி அவன் இருந்தான் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட இந்த பெல்ஷேத்தார் ஐய நீயும் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி அப்போ இது வந்து எவ்வளோ பெரிய தப்புங்க தான் அவ அன்னைக்கு ராத்திரிலே அவன் என்ன செஞ்சிட்டான் செத்து போயிட்டான் பாருங்கள் இப்படித்தான் அதாவது தேவனுக்கு பயப்படாத மனுஷன் யாரோ அவங்களுக்கு இதான் என்ன செய்யும் நடக்கும் பாருங்கள் தமக்கு பயந்து அதாவது தமக்கு பயந்து தம் அதை கத்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவங்க யார் பாக்கியவான்கள் அப்போ கத்தருக்கு பயப்படுதல் வந்து ஆயுசு நாட்களை பண்ணி இன்னும் பயம் இல்லாம என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னா ஆசா ராஜா என்ன செஞ்சா அதாவது பனிபீடத்துல தானே என்ன செஞ்சான் தூபம் காட்டினான் அப்படி தூபம் காட்ட காட்டும்போது யார் தீர்க்குதர்சி வந்து சொல்றாரு பணிபீடமே பணிபீடமே உன்னிடத்தில் பழியிட்ட இந்த இவங்க வந்து என்ன செய்வாங்க அதாவது இவங்களை எல்லோரையும் உன் மேலே பழியிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கு தரிசனம் சொன்ன ஒன்று இவன் வந்து பிடி அப்படின்னு சொல்லி கையை நீட்டுதான் உடனே அவன் கை அப்படியே என்ன நின்று ஒரு பயம் இல்லாமல் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் துணிஞ்சு அவன் என்ன செஞ்சான் தூபம் காட்டினான் அதே மாதிரி மெரியான் மோசே ஆரோன் இவங்க மூணு பேரும் யாரு சகோதரிகள் சகோதரர்கள் ஆனால் அப்படி மறந்துட்டு கத்தரோட கத்தருடைய பிள்ளையா யார் மோசை கத்தர் முகமுகமாக மோசையோடு பேசுனது அவங்களுக்கு தெரியும் அப்படி இருந்தும் கூட இந்த பயம் இல்லாமல் தேவனுக்கு பயப்படாதபடி மோசையை குறித்து என்ன சொன்னாங்க இவனோட மட்டும்தான் ஆண்டவர் பேசுவாரா மோசையோட மட்டும்தான் தேவன் பேசுவாரா ஏன் நம்மளோடலாம் பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி அவனுடைய மனைவியவும் கீழ்த்தரமாக என்ன செஞ்சான் சொன்னான் அப்படி சொன்ன உடனே இதை வந்து யார் இவன் இதை வந்து மோசை கேட்கலை மோசை போய் கேட்கலை இதை கேட்டது யார் கர்த்தர் தேவாதி தேவன் நம்ம மறைவில் என்ன பேசுகிறோமோ அதை ஆண்டவர் அதை வந்து கவனித்து அவர் கேட்டுக்கொண்டு இருப்பார் உடனே நேரம் வந்தார் வந்த உடனே என்ன செஞ்சாரு நீ என்னோட அவன் என் வீட்டில் மோசை எங்கும் உண்மை உள்ளவன் நீ மோசைக்கு விரோதமாக நீ என்ன செஞ்ச முறுமுறுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரியாமுக்கு என்ன வந்துச்சு குஷ்ரம் வந்துச்சு அப்போ தேவனுக்கு பயப்படாமல் ஒரு காரியத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது பேசிடக்கூடாது தேவனுக்கு பயந்து நம்ம ஒவ்வொரு நம்ம கத்தருக்கு பயப்படுகிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் கத்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்படும் நிச்சயமா இந்த மாதிரி இந்த பெல்ஷத்தார் பெல்ஷத்தார் மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது தேவனுக்கு பயப்படாமல் இப்பவும் என்ன செய் அதே மாதிரி இந்த ஆனனிய சப்பிராலு பார்த்தா அவங்க எல்லோரும் காணியாட்சி எல்லாம் விற்று அந்த இடத்தை அந்த காசை கொண்டு போய் அப்போசரருடைய பாதத்தில் வச்சு வச்சாங்க அப்போது இவங்களும் இந்த அனன்யா சப்பிரால என்ன செஞ்சாங்க தனக்குள்ள பாகத்தையும் விற்று அப்படி வைக்கணும் அப்படிங்கும்போது இதில் கொஞ்சத்தை நம்ம வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குள்ளால என்ன செஞ்சாங்க பேசிக்கிட்டாங்க கொஞ்சத்தை கொடுத்துட்டு கொஞ்சத்தை வச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு அனன்யாவும் சப்பிராலும் அதாவது தேவனுக்கு பயப்படும் பயம் அவங்க இருதயத்தில் இல்லாததுனால பிசாசானவன் என்ன செய்தான் கிரியேட் செய்தான் வஞ்சிக்கிறான் உடனே இவன் என்ன செஞ்சான் வந்து பேதரிட்டை கொடுத்து கா அந்த பணத்தை கொடுக்க அப்போ அவர் கேட்குறாரு நீ இவ்வளவுக்கு தானே விற்றாய் அப்படின்ட்டு அவன் ஆம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பெரிய பொய்ய சொன்னான் இந்த பேதுருவுக்கு இந்த இவங்க திரு இவங்க இப்படி பேசி திருட்டுத்தனம் இது பொய் சொல்கிறது தெரிஞ்சிச்சுன்னா படைத்த கத்தராய தேவனுக்கு அப்போ எவ்வளோ தூரம் நம்மளை அறிஞ்சிருப்பார் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் என்ன செஞ்சிருக்காரு பார்த்து கொண்டு இருக்கிறாரு நம்ம பாவம் செஞ்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியாது தப்ப முடியாது திருடுதான் நம்மளை யாரும் பார்க்கலன்னு சொல்லி திருடுதான் விபச்சாரம் பண்ணுதான் யாரும் நம்மளை கவனிக்கலைன்னு சொல்லி ஆனால் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா தேவன் விபச்சாரம் வேசித்தனம் ஐயோ பொருளாச எல்லா பாவத்தையும் துணிஞ்சு என்ன செய்தான் செய்கிறான் கொலை பண்றான் யாரும் நம்மளை யாரும் பார்க்கலன்னு சொல்லி கொலை பண்றான் இப்படி துணிஞ்சு செய்கிற பாவம் ஆண்டவர் என்ன செய்தார் பார்த்து கொண்டே இருக்கிறார் அவன் வந்து என்ன செய்ய முடியாது தப்பவே நியாய தீர்ப்பு நாளில் அந்த நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய வேண்டியது இருக்குது கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும் அதனால் நம்ம வந்து என்ன செஞ்ச வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கணும் ஒளியின் பிள்ளைகளாய் நடக்கணும் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளை என்ன நடப்பவங்கள்தான் பாக்கியவான் கத்தருடைய வழியில் நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் கத்தருக்கு பயப்படுதல் தீர்காய்சை பெருகப்பண்ணும் நம்ம வந்து ஒவ்வொரு காரியத்தையும் கத்தருக்கு பயந்து நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த அனனியா வந்து என்ன செஞ்சிட்டாரு அனே அந்த அவர் சொல்கிறான் இவ்வளவு தானே வித்த ஆமாம் அப்படின்னோடனே அன்னே அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவன் என்ன செஞ்சிட்டான் க கடவுள் உன் இருதயத்தில் பொய் சொல்கிறதுக்கு பிசுவாசானவன் உன் இருதயத்தில் ஏவனது என்னென்னு அவனுக்கு செத்து போயிட்டான் அவன் செத்து போன தெரியாமல் அவ வந்தா அவள் வந்து கேட்கா கொடுக்கா அப்போ இவ்வளோ தானே வித்தை அப்படின்னு சொன்னால் ஆமாம் அவளும் அவன் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான் உடனே சொல்கிறான் இந்த அதாவது ரெண்டு பேருடைய இருதயத்தையும் பிசாசு பொய் சொல்ல என்ன செஞ்சுட்டான் தூண்டிட்டான் ஆனால் உன் புருஷன் எனக்கு வந் அடக்கம் பண்ணவங்க உடனே அவளும் மறைச்ச பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் பயப்படணும் தெய்வத்துக்கு பயப்படணும் பயந்த இந்த காரியங்களை என்ன செய்யாது செய்ய முடியாது பயப்படுதல் கத்தருக்கு பயப்படுதல் அதை அதை ஜீவ ஊற்று கத்தருக்கு பயப்படுதல் மனுஷன் பயந்து தாவீது ராஜா தேவனுக்கு பயந்தான் ஆனால் அவன் இஸ்ரவேலி எல்லாத்துக்கும் என்ன செஞ்சான் ராஜாவாக ஆக்குனாரு ஆண்டவர் இவன் வந்து அப்சரம் வந்து தாவீதுக்கு எதிர்த்து வந்தான் பயமில்லாதபடி தான் ராஜாவாக வரணும் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு பயப்படாதபடி தன் தகப்பனுக்கே துரோகம் பண்ணதுக்கு நினச்சான் ஆனால் அவன் என்ன செஞ்சான் சண்டையில் மாட்டி என்ன கர்வாலி மரத்தில் இணைச்சி தொங்கினான் அந்த மாதிரி அதாவது க தேவனுக்கு பயப்படாமல் தன் இஷ்டத்துக்கு அலை அலை அலையிறவங்க வந்து என்ன செய்வான் கட்டாயம் பயங்கரமான தீங்களை அகப்படுவாங்க அவங்க வந்து என்ன செய்ய முடியாது தப்பிக்கவே முடியாது தேவனுடைய ராஜ்யத்தின் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரியாவது சகோதரையாவது மனைவியாவது பிள்ளையாவது விட்டுவிட்ட எவனோ என்ன செய்வான் கடவுளுக்காக இழந்ததை வந்து திரும்ப ஆண்டவர் என்ன செய்வார் தருவார் ஆனால் புரட்டுகிற வாய் கோல் சொல்கிற நாவு களவு விபச்சாரம் வேசித்தனம் இப்படிப்பட்ட பெரிய பாவமெல்லாம் என்ன செஞ்சிடும் நரகத்தில் கொண்டு போய் தள்ளும் இவர்களை அவர் சொன்ன பின்பு எருசுலேமுக்கு புறப்பட்டு அவர் நடந்து போனார் அவர் வந்து அதாவது இயேசப்பா வந்து என்ன செஞ்சாருன்னா இந்த மாதிரி த ஊழியக்காரரை குறித்து என்ன செஞ்சார் நீங்கள் வந்து இந்த மாதிரி தெய்வத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சிடணும் பயப்படணும் கத்தருக்கு பயந்து நடக்கணும் கத்தருக்கு பயப்படுதல் தான் என்ன செய் சங்கீதம் அறுபத்தி ஏழு ஒம்பதுல கூட என்ன சொல்லியிருக்குன்னா அதாவது ஜனங்களை நிதானமாக நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள சா ஜா இது ஜாதிகளை நடத்துகிறவர் என்ன செய்வார் தேவாதி தேவன் அப்போது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பத் பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது உங்களுடைய நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என் மேல் அதாவது அவருடைய நிந்தனைகள்லாம் என் மேலே விழுந்துச்சு தாவீது சொல்கிறாரு சொல்கிறார் வந்து கத்தருக்கு பயந்து நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான்கள் அப்படி அப்போ தாவிதை போல கத்தருக்கு பயந்து நம்ம என்ன செய்யணும் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் மற்ற பாவம் கத்த தேவன் வந்து நம்ம மறைவாக எது பேசினாலும் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்குரிய தண்டனை அந்த பெல்ஷத்தாருக்கு உள்ள தண்டனை அவன் என்ன செஞ்சான் நேபுகாத்து நேச்சார் என்ன பெல்ஷத்தாருடைய தகப்பனார் நேபுகாத்து நேச்சார் என்ன செஞ்சான் அதாவது அவன் இருதயம் மிருகத்தின் இறுதியை இருதயத்தை போல கடினமாக இருந்துச்சு என்ன அவன் வந்து மக்கள் இருந்து என்ன செய்யான் தள்ளப்பட்டான் காட்டுக்கு காட்டில் அவன் என்ன செஞ்சான் அந்த மாடு மாதிரி புல்லை தின்னான் அவன் இரு பனியிலே அவன் என்ன செஞ்சான் நனைஞ்சான் உணர்ந்த வரைக்கும் அதுதான் தண்டனைன்னு ஆண்டவர் சொன்னார் அதை தெரிஞ்சிருந்தும் கூட அவன் மகன் பெளிச்சத்தார் வந்து இதே தப்பு அவன் என்ன செஞ்சு செஞ்சான் அதனால் அவன் வந்து வந்து பயந்து நடக்காததுனால தேவாலயத்தின் பாத்திரங்களுக்கு தேவனுக்கு பயந்து நடக்காதனால அவன் என்ன செஞ்சான் அன்று இரவே மரணமடைந்தான் தேவன் தாமே இதை அதனால் நம்ம எல்லாரும் கத்தருக்கு பயந்து நம்ம என்ன செய்யணும் நடக்கணும் கத்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கத்தர் என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார் ஸ்தோத்திரம் தேவந்தாமே இதை ஆசீர்வதிப்பாராக துதிக்கிறேன் துதிக்கிறேன் ராஜாதி ராஜா உண்மை துதிக்கிறேன் கத்தாதி கத்தாவை உண்மை துதிக்கிறேன் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரையும் உண்மை துதிக்கிறேன் ஆ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தப்பா உமக்கு பயப்படும் பயத்தை நீர் எங்களுக்கு தரும்படிக்கு நான் கெஞ்சுகிறேன் அப்பா உங்கள் சத்தியத்தின்படி கத்தாவே நாங்கள் நடக்க கத்த கிருவை கொடுங்கப்பா அப்பா ஆவின் கனிகள் எங்களிடையே காணப்பட கிருவை தாங்கப்பா இந்த நேபுகாத்து நேச்சாரை போல கத்தாவே நாங்கள் இல்லாதபடி கத்தாவே இந்த பெல்ஷத்தாரைப் போல் நாங்கள் இல்லாதபடி கத்தாவே அப்பா உமக்கு பயப்படும் பயத்திலே ஆண்டவரே தனநிய சப்பிராளை போல நாங்கள் இல்லாதபடி ஆண்டவரே உண்மையும் உத்தமமாய் நாங்கள் நடக்க கத்த நீங்கள் உதவி செய்யுங்க ப்பா உங்க வழி நடத்துங்கப்பா கேக்குற யாவருக்கும் பயனா இருக்கட்டும் துதி கன மையமை உங்களுக்கு மீட்பரி கேளு ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்